வணக்கம் நண்பா என் நண்பி. ஸோ இந்த வீடியோவில் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ நாங்கள் ஏற்கனவே விட்டுருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே காலி கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அதில் நீங்கள் தேடல பல ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் முக்கியம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஃபைனல் இயர் இருப்பாங்க, அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாம் உட்காராம வந்து பிளேஸ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் டிஃபென்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஜாபை விட்டுட்டு வந்து அதுக்கு நோக்கம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இது வந்து கரெக்டா? சரி, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்க கார் எடுத்து நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறீங்க, சரிங்களா? நீங்க போறது வந்து ஆஃப் ரோட்ல, ஆன் ரோட்ல இல்லை. ஏன்னா உங்களுக்கு கிளியர் பாத் தெரியும் எந்த ரூட்ல போறேன்னு தெரியும், பட் ஆனா ரூட்ல என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது. அந்த பட்சத்துல நீங்க ஸ்டெப்னி டயர் எடுத்து போவீங்களா மாட்டீங்களா? எதுக்கு ஸ்டெப்னி டயர்? பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்டெப்னி யூஸ் பண்றது. அதே மாதிரிதான் பிளேஸ்மெண்ட்டும். பட் வந்து அது கஷ்டமா இருக்காதா ரெண்டும் சைமல்டேனியஸா பண்ணும் போது? நீங்க பிளேஸ்மெண்ட் ஒரு எப்படியும் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் எடுத்தீங்க, செகண்ட் கம்பெனி அடம் போட மாட்டாங்க. நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக உட்காந்து பிளேஸ்மெண்ட் என்ன ஸ்பெஷலா படிப்பீங்க? டெக்னிக்கல் படிப்பீங்க கொஞ்சமா, அடுத்தது பர்சனல் ஸ்கில்ஸ், சேம் ஃபார் எஸ்எஸ்பி. ஸோ அதனால உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க எஸ்எஸ்பி போனால டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரதான் போகுது. நீங்க அதனால இதுக்கு ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஒரு பிளேஸ்மெண்ட் போங்க, அட்டன் பண்ணுங்க, ஒரு நல்ல கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சு எஸ்எஸ்பி போங்க. அது உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் தான பண்ணும். அப்புறம் என்னன்னா வந்து இந்த நம்ம டென்த்ல படிக்கும் போது அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் என்ரோல்மெண்ட் சர்வீஸ்னு இருக்கும், அப்புறம் நேஷனல் கேரியர் சர்வீஸ் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது நோட்டிஃபை பண்ற மாதிரி ஒரு வெப்சைட்டு, கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்கும். அதில் சில பேர் நோட்டிஃபை பண்ணி அல்லது ஜாப் வராதுன்னு நினைப்பாங்க, அது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு அதை பத்தி தெரியல. நான் எம்ப்ளாய்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு மெயில் கூட வந்தது இல்லை. எனக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு தெரியல. பட் நான் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் நீங்க கூகுளே போதும், நீங்க எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி ஒரு 10 தடவை தேடிங்கன்னா அடுத்து எஸ்எஸ்பி பத்தி ஏதாவது ட்ரெண்டிங் நியூஸ் வந்துச்சுன்னா கூகுளே உங்களுக்கு சஜஷன் கொடுத்துரும். ஒரு நாளைக்கு நீங்க வந்து எத்தனை நேரம் வந்து டெடிகேட் பண்ணி படிச்சா நல்லது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ்எஸ்பி க்கு ஸ்பெஷலா எதுவும் நீங்க படிக்க வேண்டியது இல்லையே. எப்படி என்ன படிக்கணும்? உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், அதை எங்க நார்மலாவே வச்சுக்கிறது தான். அடுத்து உங்க பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் வேணும், இன்டர்வியூல பேச போறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாவே இருக்கிறது தானே? நீங்க ஸ்பெஷலைஸ்ட் எந்த ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இல்லையே. இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப சைக்காலஜி டெஸ்டிங் இருக்கு, என்னென்ன டெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி பேசிக்ஸ் நீங்க படிச்சுதான் இருக்கணும். பட் ஆனா அதையும் அவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க இப்போ ரெசிபி போர்டு போறீங்க, ஃப்ரெஷரா போறீங்க, இல்ல ரிப்பீட்டரா போறீங்கனாலும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் இந்த டெஸ்ட் எப்படி நடக்க போகுது, நீங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் அதை அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு தெளிவா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ஹிந்தியில தான் வரும், அண்ட் சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ல வரும். நீங்க வந்து ஆக்சுவலா தமிழ் மீடியம் தானே, உங்களுக்கு வந்து டஃபா தானே இருக்கும்? தெரியும். ஆனா அங்க வர எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், ஏன்னா டெஸ்டிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படாம போங்க. அங்க அங்க இருக்க சோல்ஜர் லெவல் பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்தது அவங்க கத்துக்கிட்டு வந்தது ஹிந்தியா தான் இருக்கும். மேபி அவங்க சவுத் இந்தியா இருக்கலாம், பட் ஆனா அங்க அவங்க ட்ரைனிங் கொடுத்த லாங்குவேஜ் ஹிந்திங்கிறதுனால அவங்க ஹிந்தியில தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் ஆனா அங்க இருக்க எல்லா ஆபீசர்ஸ்க்கும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் வரும், அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அங்க வர கேண்டிடேட்ஸ்க்கும் இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால நீங்க அவங்கள வச்சே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். மெயினான மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாவே அங்க இருக்க ஆபீசர்ஸ் தான் கொடுப்பாங்க. சோ அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். அதான் ப்ரோ, சரி கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அது இப்ப ஓகே. இப்ப வந்து ஆக்சுவலா வந்து இப்ப தமிழ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இப்ப ஜிடில பேசும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஒரு தயக்கருக்குள்ள பேச முடியாது, அந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த காம்பேட் பண்ணும்போது. சோ அந்த மாதிரி கேக்குறேன். அப்போ இது சைனிக் ஸ்கூல்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைனிக் ஸ்கூலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனா ஈஸியாக வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இப்போ நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது?
இல்ல நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க அளவுக்கு இருக்காது. மோஸ்ட்லி இது வந்து பர்சனல் தான், பர்சன் டு பர்சன் இது வேரி ஆகும். இப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், நான் ஸ்கோர் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லாமே 80+ இங்கிலீஷ்லயும் எல்லாத்தையும், நான் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுற ஆள். சோ அது பர்சன் டு பர்சன் மாறுங்கனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். உங்க பர்சனலா உங்களால நீங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை எந்த லாஸும் இல்லாம ஒருத்தர்கிட்ட பேச முடியுதா அவ்வளவுதான். நீங்க யுவர் குட் கம்யூனிகேட்டர், நீங்க ரொம்ப திக்க கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி யோசிச்சு வச்சுக்கோங்க என்ன பேச போறீங்க. இந்த பாயிண்ட் தான் நான் பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பாயிண்ட் தான் பேச போறீங்க, கரெக்டான டைம் வருது நீங்க பேசுறீங்க அவ்வளவுதான். நீங்க பேசுறது எல்லாருக்கும் புரிஞ்சா சரி, நீங்க அதை தவிர வேற எதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில தான் வந்து எஸ்எஸ்பி கிடைக்குது, சவுத் இந்தியாவில கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. அது கிடைக்காதா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்க எத்தனை போர்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்ப ஏர்போர்ட் எடுத்தீங்கன்னா மைசூர், டேராடூன், வாரணாசி, காந்திநகர், நாலு போர்டு இருக்கு. மைசூர் தவிர மீது எல்லாமே நடத்ததா இருக்கு. ஏன்னா இப்போ அதே மாதிரி ஸ்டேட்ஸ் எடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸும் சவுத் இந்தியாவில ஒரு நாலு ஸ்டேட் தான் இருக்கும். எஸ்எஸ்பி ஆர்மி கேட்டீங்களா சரி, நேவி கேட்டீங்களா சரி, சவுத் இந்தியாவில ஒன் ஆர் டூ போர்ட்ஸ் இருக்கும் மேண்டட்ரியா. உங்களுக்கு அந்த போர்டில் வந்துதான் உங்களுக்கு ஓகே. நீங்க நார்த் போனாலும் அதே எஸ்எஸ்பி தான், அதே ஆஃபீஸர்ஸ் தான். மோஸ்ட்லி ஆஃபீஸர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிட்டே இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸர் நார்த் இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. டிராவலிங் மட்டும்தான், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே அலவன்ஸ் தராங்க, ஜாலியாக ஊர் சுத்திடுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லணும்னா இப்போ நீங்க நிறைய டைம் போயிருக்கீங்கல்ல, இப்போ ஒரு அஞ்சு டைம் எஸ்பியா, அப்போ வந்து உங்களுக்கு ஆறு டைம், ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதாகலையா இந்த ஸ்கிரீன் அவுட் எல்லாம் ஆகும்போது ரொம்ப அதை எப்படி விடாப்புடியே போறீங்க மறுபடியும்? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த்து முடிகிற வரைக்கும் ஸ்டேஜில் அந்த அளவுக்கு பேசுனதில்ல. நான் டுவெல்த்து ஸ்கூல் செகண்ட், நான் அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பேச முடியாதனால. பட் அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் போவேன், வேடிக்கை பார்ப்பேன், என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்பேன். அங்கே பேசுறவங்களாம் பார்த்தா நம்மளால விட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு யோசிப்பேன். அடுத்த செகண்ட் டே நானே இறங்கிட்டேன், பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு. ஓரளவுக்கு பேசி சமாளித்தேன், ஆறு நிமிஷம் பேசணும்னு நினச்சத ஒரு 30 செகண்டில் முடிச்சு இறங்கிட்டேன். தேர்ட் ப்ரெசன்டேஷன் போனேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு. அப்போ கிட்ட நமக்கு தெரிஞ்சுக்கும்ல, போனதில் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், அடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். ஒரு 4வது ப்ரெசன்டேஷன் போனதே பார்த்தீங்கன்னா பேசிட்டுக்கு அப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரு 180 ஆடியன்ஸ், என்ன பண்ணிக்கலாம், கெஸ் பண்ணுங்க. கரண்ட் போயிருச்சா பின்னாடி இருக்க பிபிடி? யா, பின்னாடி இருக்க ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிருக்கும். கரண்ட் போன உடனே நான் ஒரு 50% பேசி முடிச்சேன், 4 மினிட்ஸ்க்கு பேலன்ஸ் கன்க்ளூஷனுக்கு ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே ஞாபகம் இருக்க சொல்லிருப்பீங்க, மைக்கும் இல்ல, 180 மெம்பர்ஸ் ஆடியன்ஸ். எனக்கு வந்து எனக்கு சவுண்ட் கொஞ்சம் அதிகம் இப்ப பேசுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ஒரு ரீசன்னாலே சவுண்ட் ரைஸ் பண்ணி டீம் மெம்பர் வந்து ஓப்பனிங் இன்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டான். ஸோ என் வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுதான் ஃபஸ்ட் நான் வின் பண்ண ஈவெண்ட்டு, வின் பண்ணிட்டேன். நான் ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக முடிக்கலை, பட் ஆனால் வின். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி தான் வின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபெயிலியர் அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபெயிலியர் ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தப்பு, மாற்றிடுவான்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் மறுபடியும் போவேன், அதை மாத்திட்டுனா இல்லையான்னு செக் பண்றதுக்காகவே. பட் வந்து அதுக்கான அந்த செலவுங்க வந்து ஜாஸ்தி இல்லையா? இல்ல, அது உங்க ஃபினான்சியல் டிபெண்டன்ஸ். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட பேசிக் நெசசிட்டி நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்குவேன். இப்போ நான் ஒர்க்கிங்னா காலேஜ் டைம்ஸே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி என்னோட நீட்ஸை நான் தான் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அதனால நீங்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க எஸ்எஸ்பி போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அலவன்ஸ் வந்துடும், ரொம்ப அவ்வளோ செலவாகாது. அதிகபட்சமா 5 டேஸ் தங்கியிருக்கீங்க. இப்ப COVID-19 டைம் எல்லாம் போனீங்கன்னா வெளியே அலோவ் பண்ண போறதுல நீங்க ஒரு 200 ருபீஸ் இருந்தா போதும், 5 டேஸையும் முடிச்சு வந்துடலாம். பேசிக் எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்கன்னா டிராவலிங் AC 3 டயர் வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு. உங்க எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நிறைய டவுட்ஸ் வரலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல, ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி போறனு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்பி என்ன உங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். ஓப்பனிங் நீங்க கூகுள்ல தேடுங்க, ஜஸ்ட் எஸ்எஸ்பினா என்ன, எங்கெங்கெல்லாம் நடக்குது, அது என்ன ப்ரொசீஜர், இந்த மாதிரி தேடுறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களே நீ கேட்கலாம், எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்கலாம். பட் ஆனால் ஃபுல்லாக ஒரே ஒரு சோர்ஸை நம்பி இருக்காதிங்க, தேடுங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.